இது டாக்டர் அம்பேத்கர். இன்றைக்கி நான் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் தான் பேச போகிறேன். ஸோ எந்த சைடு திரும்பினாலும் யூனிஃபார்ம் இந்த பருதா அந்த விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க. இப்போது சீக்கியர்கள் இருக்காங்க, சில தலைவர்களும் சொல்லியிருக்காங்க சீக்கியர்கள் அந்த டர்பன் ஒன்றும் இல்லைங்க, அந்த சிங் இருக்காங்கள்ல நம்ம ஹர்பஜன் சிங், அவங்களாம் வந்து அந்த தலப்பா கட்டுறாங்கள்ல, அதை போட்டுட்டு ஸ்கூல் குழந்தைங்க அதை போட்டுட்டு ஸ்கூல் போகலாமா? அதுவும் ஒரு மத ரீதியை தானே குதிக்குது, அது வந்து இதுவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்ட். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தலையில் தானே கட்டுறாங்க, யூனிஃபார்ம் அஃபெக்ட் பண்ணலையே, ஸோ அதனால வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது சட்டமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போனன்ட்ல கொஞ்சம் விவரிக்கிறாங்க. அப்பா கரெக்டா தலை கூப்பிடும், நான் கரெக்டா தான் பேசுறேன், நீ தான் பார்த்து பேசணும், இல்லைன்னா நுங்க கழட்டிடுவாங்க ஜிங்கு. நான் கேட்குற கேள்வி ரெண்டே கேள்வி தான். இப்போ ஹெல்மெட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக ஹெல்மெட் போடலைன்னா 500 ரூபாலேருந்து 1000 ரூபாலையும் ஃபைன் இருக்கு. ஆனால் இந்த சட்டம், இந்த ஃபைன், இந்த டர்பன் அணிகிறாங்க பார்த்தீங்களா நம்ம சீக்கியர்கள் சிங்ககாரங்க, அவங்களுக்கு வந்து இந்த டர்பன் கட்டினா ஃபைன் கிடையாது. அது எப்போ கொண்டு வந்தாங்க, 2019 ஆக்ட் படி டர்பன் கட்டினா ஹெல்மெட் போடலைன்னா கூட அவங்களுக்கு ஃபைன் கிடையாது. ஏன் டர்பன் கட்டலைன்னா அவங்களுக்கு கீழே விழுந்தால் அடிப்படுமா படாதான், ஏன் அவங்களுக்கு மட்டும் ஃபைன் கிடையாது? நீங்கள் உடனே சொல்லிடலாம், அவ்வளோ பெரிய ஹெல்மெட்டுக்கு அவங்க எங்கே போவாங்க? ஏன் கிரிக்கெட் பிளேஸ் போடல, மாண்டி பனிசர் போடல, இந்தியாவில் வந்து ஹர்பஜன் சிங் போடல, என்ன இது நியாயம்? நீங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றுறீங்க, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சட்டம், மதத்துக்கு மதம் சட்டம். உங்கள் மதத்தில் ஒரு விஷயம் சென்சிட்டிவ்னா அதே தான் அடுத்தவனுக்கும். நின்று அச்சந்த கோணகமும் அல்லல்லோ ஈ வலிச்சு கட்டியிருக்கிறது. இங்கே நான் எந்த மதத்தை பற்றியும் பேச வரல, இவங்க மத வசதி அவங்க மத வசதியெலாம் பேச வரல. ரூல்ஸ்னா ரூல்ஸ், நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா, பொறுமையாக எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் பீப்புள் கூட எடுத்து அசெப்ட் பண்ணிப்பாங்க. எடுத்துகிட்டா தட்டால் புட்டால் எல்லாத்திலையும் பண்ணிங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஸோ ஒன்று, ஊருக்கு ஊருக்கு சட்டம், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சட்டம், அது மட்டும் இல்லை, இன்னொரு கூத்து என்னென்னா, ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றுற ஒரு கொடி கம்பத்தில் ஒரு காவி துணி ஏற்றுறாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம், ரொம்ப கேவலங்க, தப்பு, அவ்வளோதான், நான் வேறு ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது யார் மனசுனா புண்பட்டிருந்ததுன்னா பட்டுக்கிட்டோம். எனக்கு நானே பட்டுறோம், அவரை சர்தார் கொள்ள கொண்ட ஊசி வச்சிருப்பாரு, குத்து குத்துக்கா பாரு.